இப்போ ஹைவேஸில் சார் வந்து சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் பாண்டிப்பூர் ஹைவே இது, இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு லைன் இருக்கு. அந்த ரெண்டு லைனை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அந்த ரெண்டு லைன்னா என்ன, அந்த ரெண்டு லைன் எதுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட டிரைவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் ரைட்டில் போய் போகணும், டூ வீலர்கிட்ட எப்போவுமே ஒட்டி போகாதீங்க, ஒரு நாலு அடி தள்ளி போங்க. திடீர்னு ஒரு அடி உள்ளே வந்தால் கூட டச் ஆகிடும், சரிங்களா? ஸோ ரெண்டு லைன் இருக்குது. இந்த ரெண்டு லைனில் வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள். இந்த ரைட்டில் உள்ள லைனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு லைன். அந்த லைனில் வந்து எப்போவுமே நம்ம வந்து டிரைவ் பண்ணக்கூடாது. ஒரு ஆவரேஜாக டிரைவ் பண்ணுறவங்க, ஒரு பிகினர் லெவல்லேருந்து இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த லைனில் அவங்க வந்து டிரைவ் பண்ணவே கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த லைனில் பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த லெஃப்ட் சைடு லைன். இந்த லெஃப்ட் சைடு லைன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக டிரைவ் பண்ணுறவங்க, அதாவது வந்து ஸ்பீடு இல்லாமல் ஒரு 100 and 120 இந்த 100க்குள்ளே ஓட்டுறவங்க, அந்த ஆவரேஜாக டிரைவ் பண்ணுறவங்க, கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் போகிறவங்க, ரைட்டில் போகிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த லெஃப்டில் நம்ம போய்க்கணும். இது தாங்க இருக்கிறதுல ரொம்ப முக்கியம் இந்த லைனை பொறுத்த வரைக்கும். இப்போ வரைக்கும் மகாபலிபுரம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டூ வே ஹைவேஸ், அதாவது வந்து இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே ஆப்போசிட்டில் வரமாட்டாங்க, நாம் மட்டும்தான் டிரைவ் பண்ணுவோம். இங்கேருந்து போகும்போது ஒன்றுமே ஆப்போசிட்டில் வரவங்க வந்து அந்த சைடு போய்க்குவாங்க. ஸோ இப்போ மகாபலிபுரத்துக்கு அப்புறம் வந்து சிங்கிள், அதாவது ஒன் வே ஹைவே மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து வரவங்களும் சரி, இங்கேருந்து போகிறவங்களும் சரி, எல்லாருமே போத் அந்த ரோட்டில் தான் போய்க்கணும். அந்த ரோடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ரோடாகவே இருக்கும். அந்த ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரோட்டில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட் சைடில் இருக்கிற கம்பம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஸ்டிக் ஸ்டிக்காக லைட் எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அது ஒன்றுமே கிடையாது, சென்சார் வித் கேமரா. கேமரா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இந்த ரோட்டில் நீங்கள் பண்ண முடியாது. அதேமாரி ஓவர் ஸ்பீடாக போய் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து ஓவர் ஸ்பீடு ஓட்டுறதை தவிர்த்துக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஜென்ஷன் இல்லாமல் கேமரா வச்சுருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே கேமரா தான் உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா இருக்கும் மகாபலிபுரம் வரைக்குமே. ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து மிஸ் பண்ண முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிக்கணும். அதேமாரி லைனை வந்து கரெக்டாக பார்த்து ட்ரைவ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அந்த போர்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் கிராஸ் பண்ணுறது, அதாவது வந்து இந்த ரோட்டில் வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு நடந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அந்த போர்டில் வச்சுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கிவ் வே அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இதுக்கு என்ன காரணம்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு அர்த்தவங்க. அந்த பஸ் ஸ்டாப்பு கிட்டே வந்து நம்ம போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்டு இருந்ததுனால கொஞ்சம் நீங்கள் மிடில் ஓட்டிக்கணும். ரொம்ப லெஃப்டில் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கும் நமக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள் மறுபடியும் பேசஞ்சர்ஸ் கிராஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லைன் இருக்குது, அதாவது வந்து ரோடு கிராசிங் இருக்குது. ரோடு கிராசிங் இருக்கிறதுனால இந்த இடம் மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லலாம் போகும்போது நீங்கள் ஸ்லோவாக போய்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே டயர் மார்க் உங்களுக்கு இந்த ரோட்டில் க்ளீனாக தெரியும். அதோட காரணம் என்னென்னா ஓவர் ஸ்பீடாக ஓட்டி பிரேக் அடிச்சிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் வந்து அந்த டயரோட மார்க்கு. ஸோ ஓவர் ஸ்பீடாக ஓட்டினதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிரேக் அடித்து ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் ஓவர் ஸ்பீடு எப்போவுமே டிரைவ் பண்ணக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து நிறைய போர்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். பெண்டு வரப்போது இந்த மாதிரி பெண்டு வந்ததுன்னா நீங்கள் லெஃப்டில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது பாருங்கள். அதனால தான் இந்த வளைவு இருக்குது, இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணிக்கோங்க, நல்லா லெஃப்ட் பேஸ் பண்ணியே போய்க்கோங்க அப்படிங்கிறாங்க. பாருங்க இங்கேருந்து இவ்வளோ விசிபிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே நீங்கள் ரைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும், பார்த்து ஓட்டுற விசிபிலிட்டி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேயில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாரி மறுபடியும் ஒரு பெண்டு வரப்போகுது, இந்த பெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோன்னா ஸ்லோவாக டிரைவ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இந்த பெண்டில் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டியே இல்லை பாருங்கள் லெஃப்டில். இப்போ நீங்கள் ரைட்டில் போனால் தான் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ரைட்டில் நம்ம போக முடியாது, கார் இல்லைனா போகலாம், அப்படி இல்லைனா நம்ம இங்கே தான் போக வேண்டியிருக்கோம். அப்போ வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக போய் இந்த ரோட்டில் வேறு எதாவது வண்டி வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கணும். எஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து அவர் கிளியராக டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காருன்னு. ஈஸியாக ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டிரைவிங்கில்.
ஏன்னா ஒரு பிகினர் லெவலில் இருந்து இம்ப்ரூவ் ஆகிறவங்களுக்கு ஹைவேஸில் எப்படி வந்து ட்ரைவ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்துக்கணும், எப்படி குவாலிட்டியாக வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடியா அவருக்கு வர மாதிரி கிளியராகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் மிடில் போய்க்கோங்க. இந்த மாதிரி லெஃப்டில் பஸ் ஸ்டாண்டு ஏதாவது வண்டி வருது அப்படின்னா கொஞ்சம் மிடில் போங்க, இன்னும் கொஞ்சம் மிடில் போங்க. ஆ, அவ்வளோதான், இந்த மாதிரி மிடில் வந்துக்கணும் நீங்கள். ஏன்னா டூ வீலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் பக்கத்தில் போகக்கூடாது. கொஞ்சம் க்ளோஸாக போனால் கூட என்ன ஆகிடும்னா அவர் ஒரு அடி உள்ள வருவார், மிரரில் டச் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் வந்து டூ வீலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ட்ரைவ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மறுபடியும் ஒரு வளைவான பெண்டு. இந்த வளைவு பெண்டில் வந்து அதே மாதிரி கரெக்டான கண்ட்ரோலில் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க ஈஸியாக ரோடை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் அவருக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சுருக்கும். அண்ட் அதை பாருங்கள், இப்போ லைனாக போர்டு வச்சுருக்காங்க, கோ ஸ்லோ, அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் கிராஸு, பஸ் ஸ்டாப்பு, ரைட் சைடில் வந்து பேசஞ்சர்ஸ் கிராஸு, ஸோ லைன் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லா போர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து இந்த போர்டே வச்சுருப்பாங்க. அந்த போர்டை நீங்கள் பார்த்து அதை கவனித்து ஓட்டினீங்கனாலே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு இன்னும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தடோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க உங்களால் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அந்த மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்டில் வந்து சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை உங்களுக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கணும். ஆனால் லெஃப்டில் ஏதாவது வண்டி பார்க் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நமக்கு சுத்தமாக தெரியாது. கிட்ட போக போக தான் வந்து நமக்கு வண்டி எதாவது இருக்கா இல்லையாங்கிறதும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்போவுமே அலர்ட்டாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. ஸோ ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தெரிஞ்சுக்கினீங்களா சார், என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே முக்கியம் உங்களுக்கு. எப்படி சார் இருக்குது ஹைவேஸ் ஈஸியாக இருக்கு, ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க? ஆமாம், ரோடு க்ளீனாக இருக்குது, நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் இந்த ரோட்டில். கரெக்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஜிக்ஜாக்கு மல்டி டாஸ்க் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக திடீர் திடீர்னு உள்ளே வருவாங்க. ஸோ அந்த டைமில் கோ ஸ்லோ அப்படின்னு போர்டு வச்சுட்டாங்க. இந்த இடத்துல வந்து பேசஞ்சர்ஸ் கிராஸு ஒரு கட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்கணும். பொதுவாக ட்ரைவிங்கில் வந்து நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு. ஸோ அதுதான் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதேமாதிரி லைன் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸ் போட்டுட்டு ஸ்லோவாக லைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பீடாக லைன் சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா பின்னாடி வரவங்க ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க, திடீர்னு நீங்கள் மூவ் பண்ணும்போது வந்து ஸ்பீடாக மூவ் பண்ணிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு சுத்தமாக தெரியாது, அதோட ஐடியாவும் சுத்தமாக கிடைக்காது. அதனால் வந்து லைன் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்லோவாக பார்த்து மெதுவாக சேஞ்ச் ஆகிக்கணும். டூ வீலர் பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் மிடில் போய்க்கோங்க. டக்குன்னு உள்ளே வருவார் பார்த்தீங்களா, அப்படியே நகர்ந்து வந்துடுவார். ஏன்னா டூ வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் சார் உங்களுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயந்தான் இது. ஆ, போட்டுக்கலாம், முன்னாடி போட்டுக்கலாம், போட்டோம் 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 இருக்கு இருக்கு இருக்கு, போட்டுக்கலாம் போகலாம். ஸோ கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்கில் வந்து எப்படி சேஃபாக ஓட்டுறது, எந்த அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து மகாபலிபுரம் க்ளோஸ் பை மகாபலிபுரம் கிட்டே இருக்கோம். நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 kilometer மகாபலிபுரம் வந்துடும் உங்களுக்கு. மகாபலிபுரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஹைவேவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த சிங்கிள் ஹைவேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், அங்கே பாருங்கள் ஸ்லோவாக போங்க. இந்த இடத்துல ரோடு கிராசிங் இருக்குது. இந்த மாதிரி ரோடு கிராசிங் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அப்படியே குறைச்சிடணும், அப்படியே கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோவாக ஓட்ட பழகணும். ஏன்னா ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா சடனாக உள்ளே யாராவது கிராஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே பேரிகார்டு போட்டிருக்காங்க, பேரிகார்டு போட்டிருக்கதான் நியூட்ரல் ஃப்ளோவில் விட்டுக்கோங்க. இந்த பெண்டு வர வரும் இந்த இடத்துல ரைட் திரும்பணும், நம்ம நேராக போகக்கூடாது. நேராக போனால் மகாபலிபுரம், ரைட்டு திரும்பினா உங்களுக்கு பாண்டிச்சேரி. அப்படியே ரைட்டு கட் ஆகி நேராக போங்க. சூப்பர். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மகாபலிபுரம் வந்துவிட்டோம் நாங்கள். இந்த ரைட்டில் நேராக போங்க சார். வெரி குட். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் சார் மகாபலிபுரம் உங்களுக்கு. தார் போட்டுக்கோங்க. வெரி குட். ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பெண்டு, இது நல்ல ஒரு ஷார்ப்பாக இருக்கும் அந்த பெண்டு. இந்த பெண்டில் அவர் ஓட்டும்போது எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோலோடு ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா
சூப்பரான ஒரு கிளைமேட்டில் அழகாக வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெண்டு வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுனால எந்த அளவுக்கு வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சார், இப்போ இன்றைக்கி ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்யூ காரு, மேனுவல் வெஹிக்கிள், இது 6-speed வண்டி. இப்போ வரைக்கும் அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 5th gear வரைக்குமே இன்றைக்கி ஓட்டிட்டாரு, 6-speed இன்னும் போடல. ஸோ இதுக்கப்புறம் வந்து 6-speed போட்டு அந்த 6th gear எப்படி ட்ரைவ் பண்ணுறதுங்கிறதையும் வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதோட கண்ட்ரோலுமே அவருக்கு வந்து பக்காவாக தெரிஞ்சுப்பார். எஸ், எக்ஸலண்ட். எப்படி சார், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்களா? ஆமாம், சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, பிகாஸ் ஆஃப் யுவர் கைடன்ஸ். சூப்பர் சார், அதுதான் முக்கியம். ப்ராப்பராக கற்றுக்குன்னு ஓட்டணுங்கிற அந்த ஃபார்முலாவுக்கு வந்திருக்கீங்க. அதுதான் வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் காரணம். ஏன்னா வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் சமாளிச்சுடுவீங்க. ஸோ தெரியாமல் நம்ம வந்து நம்மளே போய் கிணத்துக்குள்ளே இறங்கிட்டு ஸ்விம்மிங்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறதுக்கு ப்ராப்பராக ஸ்விம்மிங் கற்றுன்னு போய் கிணத்துல இறங்குறது பெஸ்ட்டு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 பேர் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே தங்கி உங்களுக்கு பக்காவாக ட்ரெயின் பண்ணுவோம். சென்னையில் இருக்கிறவங்க ரெகுலர் ட்ரைனிங்கை வந்து புக் பண்ணிக்கலாம். 10 days ட்ரைனிங் இருக்குது, இல்லை 1 day ட்ரைனிங் வேணும், ஐவிஎஸ் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, மற்றபடி எனக்கு லோக்கல் எல்லாம் ஓட்ட தெரியும், ஐவிஎஸில் டிரைவிங் பழக்கம் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக ஐவிஎஸ் கிளாஸ் வாங்க, அதுக்கும் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். எந்த நம்பரில் கால் பண்ணி புக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அப்பாயின்மெண்ட் போட்டு புக் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஸ்லோ பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்க. அலர்ட். ஓகே. ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபைனல் டே 10th day ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 days நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம், அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க, நல்ல கற்றுக்கலாம். 10 days எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye-bye.